வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு E-band spectrum வேண்டாம் அப்படின்னு சொன்ன ரிலையன்ஸ் ஜியோ வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கிட்ட E-band spectrum வேணும், இதுக்கு வந்து ட்ராய் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், மறுபடியும் ஏற்கனவே அசைன் பண்ண 2022 அசைன் பண்ண E-band spectrum மறுபடியும் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்யூனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, E-band spectrum கைப்பற்றிய ஏர்டெல், தள்ளி விட்ட ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது E-band spectrum வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தரதாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறிவிட்டு போன இந்த ரிலையன்ஸ் ஜியோ இப்போ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து E-band spectrum கொடுக்கும்போது நீங்கள் வந்து இது பேக்ஹோல் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. முதல்ல பேக்ஹோல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நெட்வொர்க் வந்து டவர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டவருக்கான இன்புட் வந்து எதர் ஃபைபர் இன்புட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒயர்லெஸ் இன்புட்டாக இருக்கும். ஃபைபர் இன்புட் வந்து எல்லா டவருக்குமே கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு மலை மேலே இருக்கிற சைட்டில் வந்து உதாரணத்துக்கு ஒரு மலை மேலே இருக்கிற சைட்டில் வந்து ஃபைபர் இன்புட் கொடுக்கறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிற இடத்துல பேக்ஹோல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ஹோல் ப்ராசஸ் அப்படின்னா வேறு ஒரு இடத்துல ஃபைபர் இன்புட் கொடுத்து ஒரு டவர் இருக்கும்ல, அந்த டவர்லேருந்து புதுசாக போட்டிருக்க டவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ்லேயே சிக்னல் த்ரூ பண்ணுவாங்க. அது என்ன ஃப்ரீக்வன்சியில் த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த E-band spectrum தான். இந்த E-band spectrumோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னென்னா ஜிகாஹெர்ட்ஸ் கணக்கில் தான் இருக்கும். 71 to 76, 71 ஜிகாஹெர்ட்ஸ்லேருந்து 76 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சியும், 81 ஜிகாஹெர்ட்ஸ்லேருந்து 86 ஜிகாஹெர்ட்ஸ் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும். உதாரணத்துக்கு 71 to 76 அப்படின்னா 71 ஜிகாஹெர்ட்ஸ், 72 ஜிகாஹெர்ட்ஸ், 73, 74, 75, 76 இந்த செட் ஆஃப் ஜிஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இதையும் 81, 82, 83, 84, 85, 86 இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான் வந்து E-band spectrum ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிற சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா பேக்ஹோல் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுற சிக்னல். அதாவது வேறு ஒரு டவரையும் இந்த டவரையும் ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த E-band spectrum யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து 2022 டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் அதாவது ஸ்பெக்ட்ரம் வந்து ஏலம் எடுப்பாங்கள்ல, இப்போ நம்ம நேரம் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம், ஜியோ வந்து இவ்வளோ ஸ்பெக்ட்ரம் அக்வைர் பண்ணியிருந்தாங்க, ஏர்டெல் இவ்வளோ, இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பெக்ட்ரம் வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்கிளில் அப்படின்னு சொன்னால, இந்தமாரி ஏல முறை இல்லாமல் டெலிகாமுக்கு வந்து நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் இந்த E-band spectrum அப்படிங்கிறது. ஏல முறை இல்லாமல் இது வந்து நீங்கள் பின்னாடி பேக் அண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த E-band spectrum அப்படிங்கிறது. இப்போ வந்து அப்போது சொல்லும் போது முந்தி அடிச்சுட்டு போய் வாங்குறது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரதி ஏர்டெல் தான். ஏன்னா ஜியோ ஏன் வாங்கலை அப்படின்னா, நான் வந்து ஃபைபர் சைட்டையே முழுசாக நம்பிக்கிறேன், ஃபைபர்லேருந்து நான் அதிகமாக கொண்டு போக ஆசைப்பட்றேன், அதாவது ஸ்டாண்ட் அலோன் 5G அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏர்டெல் வந்து 5G+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4G இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே வந்து மேம்படுத்தினது தான் அந்த ஏர்டெல் 5G+ அப்படிங்கிறது. முன்னாடி E-band spectrum வேண்டான்னு சொன்ன ரிலையன்ஸ் ஜியோ இப்போ மட்டும் ஏன் எனக்கு இந்த E-band spectrum வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோ ஏர்ஃபைபர். ரிலையன்ஸ் ஜியோ ஏர்ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம மோடம் எப்படி ஒய்ஃபை மோடம் FTTS ஃபைபர் மோடம் மட்டும் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் டிவைசஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிறோமோ, அதே போலவே ரிலையன்ஸ் ஜியோ ஏர்ஃபைபர்லேயும் ஒரு ஒயர்லெஸ் மோடம் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவைஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் வந்து ஹை ஸ்பீடில் ஃபைபர் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரிலையன்ஸ் ஜியோ ஏர்ஃபைபர். இதை வந்து பல இடத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனாலயே ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது E-band spectrum நாடி போகிறதா வந்து சொல்லப்படுது. இந்த E-band spectrum எதுக்கு வந்து முக்கியமாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைபர் நுழைய முடியாத இடத்துல வந்து 5G சர்வீஸையும் ஜியோ ஏர்ஃபைபரையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மெயின் காரணத்துக்காக மட்டும்தான். ஃபைபர் நுழைய முடியாத இடம் அப்படின்னா வந்து சிட்டி கிடையாது, சிட்டியில் ஆல்ரெடி ஃபைபர் நிறையாவே இருக்கும், ஃபைபரில் ஆல்ரெடி ஜியோ 5G இருக்கும், ஜியோ ஃபைபர் இருக்கும், ஜியோ ஏர்ஃபைபர் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர்கள் வந்து அவர்களுடைய சர்வீஸை வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஈஸியாக வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக ஒரு இடத்துல டவர் போட்டு ஈஸியாக E-band spectrum பயன்படுத்தி அவர்களுடைய 5G சர்வீஸையும் ஜியோ ஏர்ஃபைபரையும் ஈஸியாக வெளியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு மெயின் டார்கெட்டாக வச்சு தான் இந்த டெலிகாம் கம்பெனிலாம் வந்து E-band spectrum வந்து டார்கெட் பண்ணி இப்போ நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது 5G ஏர்ஃபைபர் எல்லாமே வந்து சிட்டிக்கு மட்டும் கிடையாது, சிட்டியை தாண்டி அவுட்டர்லேயும் தன்னுடைய நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற டெலிகாம் கம்பெனி இந்த E-band spectrum சுலபமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டியுடன்.